வெல்கம் டு வொய்ஸ் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரையம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் நரசன் பச்சமுத்து இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லப்பர் பந்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. அந்த கிரிக்கெட் டீம்லேயே பயங்கர கெத்தான ஒரு பிளேயர்னா கெத்துன்ற கேரக்டரில் அட்டகத்தி தினேஷ் நடிச்சிட்ருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த டீம்லேயே அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கார். அப்போ வந்து அவரை பார்த்து அங்கே வந்து ஒரு இன்னொரு பிளேயர் வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண். அட்டகத்தி தினேஷ் வந்து இவர் வந்து ஒன்றும் பெரிய கெத்து பிளேயர்லாம் கிடையாது, இவர் வந்து லெக் சைடில் போட்டால் மட்டும்தான் அடிக்கிறாரு, ஆஃப் சைடில் போட்டால் அடிக்க மாட்டார், அதனால் ஆஃப் சைடில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்ட அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் முட்டிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, இவர் வந்து லவ் பண்ண பொண்ணே இவர் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்டு இருந்த அட்டகத்தி தினேஷ் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை தெரிஞ்சு ஷாக்கான நம்ம ஹரிஷ் கல்யாண் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா, அட்டகத்தி தினேஷ்க்கும் அவருக்கும் இந்த பிரச்சனை தீந்துச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இதையே வந்து ஒரு சிம்பிளாக எளிதாக சொல்லக்கூடிய கதை தான், நம்ம ஊர்களில் நடக்கிற கதை தான். ஆனால் வந்து இவங்க அதை எடுத்துக்கிட்டு சொன்ன விதம் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. இந்த கதையில் வந்து வெறும் கிரிக்கெட்டை பற்றி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து அவ்வளோ பெருசாக இவ்வளோ ரீச் ஆகியிருக்காது, இவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்திருக்காது. இவங்க அதில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, காமெடி இதெல்லாம் போட்டனால வந்து இந்த கதை வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். நம்ம இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னடா மறுபடியும் ஒரு கிரிக்கெட் பற்றின கதையாக, இப்போ தான் ப்ளூ ஸ்டார்னு ஒன்று படம் பார்த்தோம், இன்னும் நிறைய கிரிக்கெட்டை பற்றி படம்லாம் வந்திருக்கு, ஆனால் மறுபடியும் ஒரே கண்டென்ட்டே எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு போனால், இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கான காரணம் வந்து இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கு இவங்க கொடுத்த ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து வெறும் கிரிக்கெட்டை பற்றி மட்டும் இல்லாமல் அதனால ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் சேர்ந்து சொன்னனால இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக இதை சொல்ல முடியுது. இந்த படத்தில் மற்ற ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடித்த நடிகர்கள் அட்டகத்தி தினேஷ் வந்து அவருக்கு கொடுத்துருக்க அந்த கதைக்கு அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி பாலசரவணன், காளிவெங்கட் அவங்க காமெடிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்டகத்தி தினேஷுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷம் கழித்து தான் இந்த படத்தோட கதைக்குள்ளேயே போவாங்க. அது வரைக்கும் வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டுமே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் 30 நிமிஷம் கழித்து இந்த படத்தோட கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் படம் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே தோய்வடையாது, கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். படத்தோட பாடல்கள், மித்த சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இதெல்லாம் கூட இந்த படத்தில் நல்லாவே அமைஞ்சிருச்சு. ஒருவேளை ஹரிஷ் கல்யாண் வந்து ஸ்டார் படத்துக்கு பதில் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருப்பார், அவசரப்பட்டாரோ அப்படின்னு நினச்சிருந்தா இல்லை, அவர் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு. ஸ்டார் படத்தில் நடிச்சிருந்தால் கொஞ்சம் பாவம், செகண்ட் ஹாஃப்லாம் அது வச்சு வாங்கிருச்சு. இந்த படத்தில் நடித்ததுக்கு அவர் வந்து ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். லப்பர் பந்த் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்ததுலேயே போய் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. கிரிக்கெட்னால் சென்னையில் விளாட்ற கிரிக்கெட் கிடையாது, இது எங்கள் ஊர் பக்கத்தில் விளாட்ற கிரிக்கெட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து சென்னையில் விளாட்றது மட்டும்தான் கிரிக்கெட்டு, இவங்க விளாட்றது மட்டும்தான் பிளேயர்ஸு அப்படின்னு நினச்சிருக்காங்க. உண்மையான கிரிக்கெட்டு கிராமங்களில் விளாடப்படும், வித்தியாசமான பிளேயர்ஸு, ரொம்ப நல்ல பிளேயர்ஸு, லுங்கி கட்டிட்டு தான் விளாடுவாங்க. நீங்கள் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூ ஷர்ட்டை கூட இந்த ஒரு ரிவ்யூவில் வந்து இவர் என்ன படம் பூரா லுங்கி கட்டிட்டு வந்து கிரிக்கெட் விளாட்றாரு அப்படின்னு சொன்னார். கிராமத்து பக்கம் போயிருக்க மாட்டார் போல அவர், போய் பார்க்க சொல்லுங்கள். நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அங்கே லுங்கி கட்டி தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. மற்றபடி இந்த படம் வந்து இந்த வாரம் வந்ததுலேயே ஒரு நல்ல படம், நல்லா பார்க்கக்கூடிய என்டர்டெய்னிங்கான படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும், ஓடிட்டுருக்கு ஆல்ரெடி, இன்னமும் நல்லா ஓடும், நல்ல பேர் வரும் இந்த படத்துக்கு.